வெல்கம் டு மை சேனல். பாசிப்பருப்பு உருண்டை செய்யலாம். பேன் நல்லா சூடு இருக்குது. 2 கப்பு பாசிப்பருப்பை சேர்த்துருவோம். வாசனை வர வரைக்கும் வறுத்தல்லாம். பொன்னிறமாக வறுத்துருவோம். வாசனை வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ஜாரில் சேர்த்தியாச்சு. நைஸாக பொடி பண்ணிடலாம். நைஸாக பொடி பண்ணியாச்சு. பிளேட்டில் கொட்டிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துடுவோம். சர்க்கரையை நைஸாக பொடி பண்ணிடலாம். சர்க்கரையை நைஸாக பொடி பண்ணியாச்சு. சர்க்கரையை கொட்டிடலாம். நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பேன் நல்லா சூடு இருக்குது. 2 கப்பு நெய் சேர்த்துருவோம். நெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துருவோம்.
நெய் நல்லா சூடு பண்ணியாச்சு. முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துருவோம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உருண்டை பிடிச்சிடலாம். இதே போலவே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.